கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாமல்ல எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். எல்லாமல்ல இறைவன் அதற்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருஷம் தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் திங்கட்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சந்திர பகவான் விசாகம் நட்சத்திரத்தின் மீது பயணம் பண்ணிட்டுருக்கார், அருமையான நட்சத்திரம். இதில் இன்னைக்கு இன்னொரு விசேஷம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அமாவாசை. அமாவாசைன்னு சொல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னா எப்பவும் இரண்டு விஷயங்களை செய்து கொண்டு வரணும். ஒன்று, தெய்வங்களை வழிபடணும், அதற்கு பௌர்ணமி உகந்த நாள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், தாய் தந்தையரோ நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், அவர்களை வழிபடுவதற்குரிய நாள் அமாவாசை. தர்ப்பணம் கொடுப்பவர்கள் இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வழிபடுகிற போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் விலகும். சார், நான் எல்லா தான தர்மமும் பண்றேன் சார், என்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு ஜாதகத்தை எடுத்துட்டு வரக்கூடிய அன்பர்களுடைய ஜாதகங்களை பார்க்கிறேன், அதுல பித்ரு தோஷம்னு இருக்கு. எல்லா நன்மையும் செய்றீங்க, ஆனா பித்ரு தோஷம் இருக்கு. பித்ருதோஷம் ஏன் வருதுன்னா, இந்த அமாவாசை திதி போன்றவற்றை சரியாக கடைபிடிக்காததுனாலே, தர்ப்பணம் சரியாக கொடுக்காததுனால வருது. அதனால தான் அமாவாசை தர்ப்பணம் குறையா கொடுங்கன்னு சொல்றேன். நீ 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருள போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி குரு ராசியில இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். நல்ல குழந்தை பாக்கியம், தொழில் முயற்சிகள் வெற்றின்னு இந்த நாள் அருமையா அமைய போறது. நல்ல நண்பர்கள் அமைவார்கள், பப்ளிக் கான்டாக்ட்ஸ் கூடும், நண்பர்கள் கூடுவார்கள். நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் அதிகம் இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் டெவலப் ஆகி வர முடியும்னா, நீங்கள் நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் அஷ்டமத்துக்கும் சந்திரன் வர்றார் இன்னைக்கு பிற்பகலில், அப்போ நம்ம உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். புதிய முயற்சிகள் செய்கிற போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படணும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆனால் ஒரு குழப்பம், இந்த முடிவு எடுக்கிறதா, அந்த பாடம் எடுக்கிறதா, இந்த பாடம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், குழப்பங்கள் இருக்கும். சுக்கர பகவான் 2ஆம் இடத்திற்கு அதிபதி, 6ஆம் இடத்தில் இருப்பதுனால உணவு உண்ணுகிற போது கொஞ்சம் இந்த ஃபுட் பாய்சன் அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ காட்டுறதுனால உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போறோம். இந்த நாள் அருமையான நாள், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஊதா வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்கள் லாபாதிபதி சாரத்தில் இன்னைக்கு போகிறார். நல்ல லாபம், பினான்சியல் லாபம் நல்லா இருக்கும், பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும். சார், நேரடியாக எனக்கு லாபம் கிடைச்சிருமானா, சில டென்ஷன் இருந்து பிறகு லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில நேரம் அவர்கள் மனசு மாறுபட்டு நடப்பார்கள், இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயம் எதை செய்தாலும் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் தானு பார்த்து செய்யுங்க. 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்க போறார்,
பிற்பகல் பொழுது ரொம்ப அருமையா உங்களுக்கு இருக்கும். மூன்றாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இன்னைக்கு பயணம் பண்றாருங்கும் போது, ஒரு வேலை தொடர்பான இன்டர்வியூ இன்னைக்கு அட்டன் பண்ணீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டில் நீங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா ரொம்ப அருமையா அமைய போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமா உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறார். பிசினஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும், கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அருமையான நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு யோகமான நாளா இந்த நாள் இருக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கார். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான் இந்த நாள் உங்களுக்கு எந்த குறைகளும் இல்லாமல் வாழ்க்கை அருமையா அமைய போறது. சார் வேலைக்கு மனு போட்டேன் சார், வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிற இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்துக்காக நான் கொஞ்சம் பண உதவி எதிர்பார்த்தேன், இந்த பண உதவி கிடைச்சிருவான்னு கேட்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல பண உதவி இன்னைக்கு கிடைக்கும். ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சமாக இருக்கார், உடன் செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பொழுதுபோக்கு விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய பதவிகள், நீங்கள் விரும்பாத பதவிகள் கூட உங்களை வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல அபிவிருத்தி உண்டு. பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியாதிபதி சாரத்துல போராடுற போது ஒரு நல்ல வேலை கிடைக்க போறதுன்னு அர்த்தம். குறிப்பா வெளிநாடுகள்ல இருக்கீங்க, ஒரு வேலை இழந்து தவிக்கிறீங்க அப்படின்னா அருமையான வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்கும். சுக்கிரன் மூணாம் இடத்துல நீச்சமா இருக்கார், கேதுவோடு சேர்ந்து இருக்கார். அடிமனதுல ஏதோ ரகசிய ஆசைகள், அதனால் சிலருக்கு சில பிரச்சனைகள். சிலருக்கு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ஊடல், எந்த ஒரு குறையையும் பெருசுபடுத்தி பேசக்கூடாது. ஒரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கடந்த காலத்தை பற்றி பேசுவதை விட்டுறணும். அன்னைக்கு நீ அப்படி செய்த தப்பு பண்ணினேன் அப்படின்னு மனைவியிடம் சொல்வதோ கணவனிடம் குறை சொல்லி பேசுவதோ அதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. நிகழ்காலத்துடைய வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அதுதான் திருமண வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை தரும். கடகராசிக்காரங்க இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டா ரொம்ப நல்லது, பிசினஸ் ரொம்ப அருமையா நடக்கும், நல்ல முறையில் முன்னேற்றம் பிசினஸ்ல. இப்படி ஒரு அருமையான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகிறது. செய்தொழில வெற்றி, ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்கு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பெறுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இப்ப பாக்கிய ஸ்தானத்துல இருந்துட்டு உங்களை பார்க்கிறார். அருமையான நாள், பிசினஸ்ல நல்ல வெற்றியை நீங்க பெற போறீங்க. உங்க பணப்புழக்கம் நல்லா இருக்கும். உங்க பிள்ளைங்க ஏதோ வேலையில பிரச்சனை, வேற ஒரு சிக்கல்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள சில பயம் இருந்துச்சு. உங்க பையன் வாழ்க்கையை பத்தி, மகள் வாழ்க்கையை பத்தி இனி நீங்க கவலைப்பட வேண்டாம். கெட்ட காலமெல்லாம் விலகிருச்சு, நல்ல காலம் பிறக்குது. உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு வரப்போறாங்க, இருக்கிற சூழலை புரிஞ்சுக்கிட்டு நடக்க போறாங்க. நல்ல மந்திரங்கள் டெய்லி சொல்லுங்க, ஏதாவது சாமியே மனதார
வழிபட்டுக்கிட்டு முருகன் பிடிச்சோம்னா முருகனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரவண பவ என்னும் திருமந்திரம்னா அந்த சரவணபவ சரவணபவ மந்திரம் ஒன்றே போதும் வாழ்க்கையில் உங்களை உயர்த்திடும். அந்த மந்திரத்தை சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பது சிற்சில கருத்து மாறுபாடுகளை ஃபேமிலி லைஃப்ல கொடுக்கும். கொஞ்சம் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். இன்னைக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம் சிகப்பு வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ரொம்ப சாதகமா இப்ப நடந்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போறார். கம்யூனிகேஷன் துறையில இருக்கக்கூடிய வாழ்க்கை அலாதியான வெற்றிகள் காத்துட்டு இருக்கு. எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் புகழ் பெறுவார்கள். எல்லாம் இருக்கு சார், பேச்சுல ஒரு கோபம் இருக்கு. கன்னிராசிக்காரர்கள் பேச்சினால் சில சிக்கல்களை சந்திக்கிறாங்களே. நாவடக்கம்ங்கிறது அவசியம் இல்லையா? நாவடக்கம் தேவையினால் பிறருக்கு சொல்றோம் இல்லை, அதை நாம் கடைபிடிக்கிறோம். யாகாவாராயினும் நா காக்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்க. இந்த நாள்ல யார்ட்டையும் பொறுமையா பேசுங்கோ, யார்ட்டையும் கோபப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரகசிய உறவு ஒன்று உங்களுக்கு சிக்கலை தருகிறது. எச்சரிக்கையா இருக்கணும். ரகசிய உறவு வெளியில தெரியாத உறவு தானே நினைக்கிறீங்க? தெரியாத உறவே உங்களுக்கு சிக்கலை உருவாக்க முயற்சி பண்ணுகிறது. எச்சரிக்கையா இருந்திருக்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பினான்சியலா ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மாணவர்களுக்கு அதிவேகமான முன்னேற்றங்கள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ராசியிலும் இரண்டிலும் சந்திரன் அழட அருமையான நாள். பிற்பகல் பொழுது நல்ல செல்வ செழிப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்க போது காலையில ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். மாணவர்கள் கல்வியில நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு வெற்றி பெறலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. மகாகவி பாரதி என்ன அருமையா எழுதுறா இருப்பாருங்க. பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு நம்மளுடைய மாதிரி மா நகரங்கள்ல இப்ப இடம் இல்லை. திருக்கணில் நாம் ஓடி விளையாடிய காலம் ஒரு காலம் சிறு வயதுல. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்படி வாய்ப்பு இல்லையே. வீதிகளில் விளையாட முடியலையே அவங்களால. படிப்பு படிப்பு என்ற படிப்பை மட்டுமே அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே. கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம், அந்த சுதந்திரத்தில் அவங்க விளையாட முடியணும், சந்தோஷமா இருக்க முடியணும், தாத்தா பாட்டியுடைய அறிவுரைகளை கேட்க முடியணும். அப்படிப்பட்ட சூழலை நம்ம பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். துலாராசி மாணவர்களுக்கு இன்னைக்கு அருமையான நாள். பெண்கள் தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும். ஏதோ ஒரு சோர்வு உங்களுக்கு இருக்கு, கொஞ்சம் ஹார்மோன் ப்ராப்ளமும் உடம்புல இருக்கு. அதை பார்த்து நல்ல மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. மகாலட்சுமி அனுக்கிரகம் இருக்கு. செல்வ திருமகளை தினந்தோறும் வழிபடுங்க, செல்வ செழிப்பா இருப்பீங்க. குரு பகவானுடைய பார்வை உங்க வாழ்க்கையுடைய குற்றங்களை களைந்து இன்னைக்கு செல்வ செழிப்பு தரும், குழந்தை பாக்கியம் தரும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்திகளை தரும் அருமையான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள்ல ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிசினஸ்ல ஒரு பெரிய வெற்றியை தரப்போற. பாக்கியாதிபதி சந்திரன் ராசிக்கு வர 9-11 ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள். 7 இடத்து அதிபதியான சுக்கிரன் வலுவிழந்திருக்க பலருக்கு, 2வது திருமணத்தை நாடியவர்களுக்கு, எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல செய்தி வந்து சேரும். 2வது திருமணம் கைகூடும்.
ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பதினொன்றுல சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கு. எந்த திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் பார்த்து தேர்ந்தெடுங்கள், தெரிந்து தேர்ந்தெடுங்கள். பொருந்தாத ஆளை கல்யாணம் பண்ணிவிட்டு என் வாழ்க்கை இப்படி நரகமா இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும், சொர்க்கமும் நரகமும் நம்வசமே அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையே நல்ல பொருத்தம் பார்த்து, திருமண பொருத்தம் பார்த்து பண்ணுங்க, தெளிவா பொருத்தம் பாருங்க, வெறும் 10 பொருத்தம் பார்க்காதீங்க. அவரவர்கள் கட்டத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிசினஸ்ல இன்னைக்கு வெற்றி. இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்க்கிறவங்க கைகூடக்கூடிய தன்மை, மாணவர்களுக்கு கல்வியில நல்ல அபிவிருத்தின்னு நல்லா இருக்குங்க நாடு. அதிர்ஷ்டமான என் 5 வண்ணம் பச்சை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் செய்யக்கூடிய நேர்மையான அத்தனை செயல்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் அன்பு பிள்ளைகள் உங்களை காண வருவார்கள். தொலைதூரங்களில் வெளி தேசங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்பொழுது உங்களை நாடி வருவார்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையிலான இடைவெளிகள் குறைந்து குடும்பத்தில் நல்ல செய்தி வரும். ஷீரடி பாபா தரிசனம் செய்யணும் தனுசு ராசிக்காரங்க. இப்போ ஷீரடி பாபாவை தரிசனம் செய்யணும். மிகுந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நாள், பிசினஸ் ரீதியா வெற்றிகரமான நாள். அரசியல் இருக்கக்கூடியவர்கள் தலைமையை பகச்சுக்க கூடாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒத்துட்டு இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் பார்க்காதீங்க, குணங்களை பாருங்கள். இந்த நாள் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரும், பினான்சியலா நல்லா இருக்கும். அதிர்ஷ்டமான எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவான் லாபத்துல வந்து நீ உட்கார போற, குரு பகவானுடைய சாரத்துல இருக்கார். அருமையான நாள், தொட்டது துலங்கும் அருமையான நாள். கல்வி முயற்சிகள், அதுக்கு தேவையான ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். படிக்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே நேரத்தில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் மூட்டு வலி போன்ற தொந்தரவுகள் வரலாம், கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டு. பெண்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வாய்ப்புகள், ஒரு வெளிநாட்டில் பணிபுரிய கூடிய வாய்ப்பு இப்படியெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வெளியிடத்திலிருந்து உங்களை அச்சுறுத்தக்கூடிய சில செய்திகள் வரும், எச்சரிக்கையா இருக்கணும். யாரிடமும் பயந்து விடக்கூடாது, தைரியமா நீங்க வாழ்க்கையில நடப்படணும். பெண்களுக்கு இந்த நாள் உகந்த நாள் அமையும். லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்க, செல்வ செழிப்பு இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும் நல்ல நாள். அதிர்ஷ்டமான எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் மிகுந்த நன்மைகளை தரப்போறாரு. நல்ல தனலாபம் தருவாரு. ஆபீஸ்ல ப்ரொமோஷன் போன்ற செய்தி வரும். உங்க அன்பு பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருந்த மனக்கவலைகள் தீரும். செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் உண்டு. சார் ஜென்மச்சனி நடக்குது சார், அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. அதை தாண்டி பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போற நல்ல காலங்க. ரொம்ப அருமையான நாளா இந்த நாள் இருக்கு. எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும். அது பிசினஸா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஊதா வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நேரம். சந்திரன் இன்னைக்கு பிற்பகல் பொழுதுலேருந்து நிறைய நன்மையை செய்ய போறார் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான தகவல் வரும், தன லாபம் கூடும், பிள்ளைகளால சந்தோஷம் வரும். நிலபுலன்கள் வாங்குகிற போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. புதுசா சொத்து வாங்கறதுக்கு வாய்ப்பு கூடி வரும், ஆனா வில்லங்கம் இல்லாம இருக்கான்னு பார்த்து வாங்கிறது நல்லது. உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். அன்பர்களே,
இந்த பதிவில் டெய்லி உங்கள் ராசிகளுக்குரிய பொது பலன்களை சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா பயன்படணுங்கிற மிகுந்த விருப்பத்தோடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களில் பலரும் கேட்குறீங்க, ஐயா எங்கள் ஜாதகத்தை பார்க்கணுமே எப்படி உங்களை சந்திக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே எங்களுடைய அலைபேசி எண்ணை கொடுத்துருக்கோம். இந்த அலைபேசி எண்ணை செல்ஃபோன் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு நேர்லேயோ அலைபேசி மூலமாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, பிரசன்னம் பார்க்கணுங்க அப்படின்னாலும் சரி, நாங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், எங்களுக்கு வாஸ்து பார்க்கணும், எங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்க நினைச்சாலும், நியூமராலஜி பார்த்து பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, எங்கள் கம்பெனிக்கு நியூமராலஜி பேர் வைக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னு நினைத்தாலும், சுப முகூர்த்தம் குறிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இப்படி எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.